இதில் வந்து முக்கியமான விஷயம் தெரியுமா, இது எல்லாமே ராஜராஜ சோழன் காலத்தில் யூஸ் பண்ண வாழ்ன்றதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். தொப்பி, ஸோ அதுக்கப்புறம் ராஜாக்கள் யூஸ் பண்ண பெல்ட்டு, அவங்க யூஸ் பண்ண செருப்பு. நானும் பார்த்தீங்கன்னா போகிறப்ப அனுமதி இல்லை அப்படின்ற பொருளாக இருந்துச்சு, இவ்வளோ யாரும் போகக்கூடாது அனுமதி இல்லை அப்படின்லாம் போகிறதுக்கு ஓகே அப்படின்ற நானும் பொறுமையாக பயத்தோடய பொறுமையாக நடக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை கைஸ், நான் மட்டும்தான் இருந்தேன். கொஞ்சம் இடஞ்சி இருந்துச்சு, இதுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க போல. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அந்த அக்கா உள்ளே இறங்கக்கூடாது நாங்கள், சரி உள்ளே இறங்கி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நானும் இறங்கினேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ண எனக்கு தோணுச்சு, அதனால தான் அந்த த்ரில் மொமெண்ட்டை ஒரு 15 நிமிஷம் ஆக்கி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக போயிருங்க. ஓகே கைஸ், நான் அந்த இடத்துக்கு போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. என்னடா இது, பயங்கரமாக இடத்துக்கு போகிறோம், இப்போவே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்ட்டு நானும் ஏதோ பண்ணி முட்டி மோதி நான் டிராஃபிக்கெல்லாம் மீறி அந்த இடத்துக்கு போயிட்டேன். அந்த இடம் பார்க்கவே எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் உடஞ்சி போய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, நான் அதெல்லாம் கண்டுக்காமல் நடந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ நான் இன்னொரு சேனலில் போட்டிருப்பேன், நான் அது உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாப்பில் பயங்கரமான பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, பாக்கிய வினோதமாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் லைட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெண்கள் ஓவியமாக தான் இருந்துச்சு, அதில் ஆம்பளை ஓவியமே காணோம். ஏன்னா இது ஆம்பளைங்களும் அழகு தாண்டா, அதையும் கொஞ்சம் வரைஞ்சி வச்சா தான் என்னன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். ஸோ நடந்து போயிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல மாட்டு கொம்பு இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்பே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் பழங்கால ராஜாலாம் யூஸ் பண்ண பூட்டெலாம் இருந்துச்சு, உண்மையிலே பார்க்கே பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரோட அரண்மனையில் தான் கீஸ் இருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன், தஞ்சாவூரில் இருக்கவங்களுக்கு இந்த அரண்மனையோட அருமை பெருமை எல்லாமே தெரியும், பட் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியாது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெயிட் கல்லெல்லாம் பாருங்கள், இப்போ நம்ம வெயிட் மிஷின்லாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் பாருங்கள் சின்ன 1 கிராம் 2 கிராம் கூட அவங்க கல் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உண்மையில் பார்க்க வியப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயுதம்லாம் இருந்துச்சு, உண்மையில் இதெல்லாம் பார்த்து கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வச்சுதாங்க அந்த காலத்தில் எதிரியோட வயிற்றெல்லாம் கிழிச்சு சும்மா குடலெல்லாம் உருவிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணு மாதிரி பார்க்குறப்ப உண்மையில் அது ஒரு தனி ஒரு ஃபீல், தனி ஒரு கூஸ் பம்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் என்னங்க கூஸ் பம்ஸ், இந்த வீடியோ கடைசியில் இருக்கு பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ வால்லாம் விதவிதமான வால்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் அப்படியே நான் அப்படியே லைட்டாக ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். பயங்கரமாக இருந்துச்சு, சின்ன வால்லேருந்து பெரிய வால் வரை இருந்துச்சு. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இது எல்லாமே ராஜராஜ சோழன் காலத்தில் யூஸ் பண்ண வாழ்ன்றதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. ஸோ அந்த காலத்தில் போரில் யூஸ் பண்ண வாழை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் சிங்கம் அப்படின்னு நினைக்கிறப்பே பார்த்தீங்கன்னு வைங்களேன் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாலில் இருக்க பொட்டியை பாருங்களேன் எந்தளவு டேமேஜ் ஆகி, ஸோ ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவ்வளோ ஒரு அரிய பொக்கிஷத்தெல்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து அசால்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் மியூசிக் நோட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்கள், உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வியப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னடா இதெல்லாம், இதெல்லாம் இங்கே இருக்குன்னு நான் இத்தனை நாள் தஞ்சாவூர்ல இருந்து பார்க்காம போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களாம் நம்ம தஞ்சாவூர்காரங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தேன். அங்கே பார்த்தா இந்த ராஜாக்கெல்லாம் அந்த விசிறியோட விசிறி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துனே உண்மையிலே உண்மையாகவே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த விசிறியை வச்சு தான் ராஜாக்கள் இந்த காலத்தில் விசிறிச்சு விட்ருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆச்சு. இதை தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்த்தேன், வெறுங்க இந்த அளவு ஒரு பொக்கிஷமான பொருளை போயிட்டே வெறும் 5 ரூபா செலட்டை ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ராஜா யூஸ் பண்ண அந்த தலையில் வைக்கிற தொப்பி, ஸோ அதுக்கப்புறம் ராஜாக்கள் யூஸ் பண்ண பெல்ட்டு, அவங்க யூஸ் பண்ண செருப்பு எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் வெறித்தனமாக நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணில் ஒன்று சின்னதாக பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கீழே பாருங்கள் லெஃப்ட் சைட் சின்னதாக ஒரு செருப்பு இருக்குது பாருங்கள், அது குட்டி ராஜாக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சேன். நானும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்து வியப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த செராமிக்கில் செஞ்ச தட்டு அந்த மாதிரிலாம் நிறையவே இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தேன். ஸோ வெளிநாட்டுக்காரங்க, அதாவது நம்ம தஞ்சாவூரில் இருக்க ராஜாக்கு ஈரோப்லேருந்து, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிநாட்டிலேருந்து நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க போல். அங்கே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ
கொஞ்ச தூரம் நடந்துட்டே இருந்தப்போ அதுக்கப்புறம் என் கண்ணில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பெரிய பெரிய அன்னகொண்டெல்லாம் கண்ணில் பட்டுச்சு. நான் இதெல்லாம் பார்த்துட்டே போனேன், இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண பொருள் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னீங்களே, சரி ஓகே நம்ம இங்கேயே நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படியே லெஃப்ட் சைட் திரும்பினா, ஸோ வெறித்தனமாக அந்த காலத்தில் அந்த ராஜாக்கெல்லாம் வரும்போது ஊதுவாங்களா அந்த ஒரு ட்ரம்பெட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன் நானும், கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பொக்கிஷ பொட்டி மாதிரி இருந்துச்சு, ஒரு வேலைக்குள்ளே டைமண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு கிட்டே போய் பார்த்தேன். கடைசியில் அங்கே உள்ளவங்க இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. எப்பா தொடக்கூடாதுன்னு சொல்கிற, அப்போ எதனா கம்பி கம்பி போட்டு கட்டி வைக்கணும்னு அப்படியே அவங்களை நாலு கேள்வி கேட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி என் கண்ணில் நிறைய ஆயுதெல்லாம் பட்டுச்சு. அந்த காலத்தில் அருவாலாம் எப்படி இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து ஸோ அந்த காலத்து ராஜாலாம் போரில் யூஸ் பண்ண அருவா, அதனால இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி அருவா இருந்தால் தான் குத்தி கிழிக்க முடியும்னால நம்ம ராஜாலாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காப்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கையில் மான் கொம்பு வச்சு சண்டை போடுறது அதெல்லாம் படத்தில் பார்த்துருப்போம் தெரியுமா, எம்ஜிஆர் படத்தில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம முக்கியமான இடத்துக்கு போவோம், அந்த சுரங்கத்துக்குள்ளே இறங்கி பேய் இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம் தான் நான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஸோ மனுஷங்களை புதைக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு குடம் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அது இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு சூப்பராக அழகான ஒரு சிலை மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வானத்தை பார்த்தா ஒரு வெறித்தனமான கோட்டை கைஸ், இந்த எனிமி நாட்டெலாம் நம்ம ஊருக்குள்ளே எனிமி படம்லாம் ஊருக்குள்ளே வரும்போது அந்த காலத்தில் எட்டி பார்ப்பாங்களே அந்த ஒரு கோட்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரங்கி இருந்துச்சு, ஏ தமிழன்ட்டு எப்படி பீரங்கி இருந்துச்சு மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒருவேளை பிரிட்டிஷ் வந்தப்போ நம்ம ராஜா கொடுத்த பீரங்கியாக இருக்கும்னு நினச்சேன் நானும். பார்த்தீங்கன்னா கிட்ட போய் தொட்டுலாம் பார்த்தேன், அதை தொட்டு பார்த்த பாருங்கள் அப்படியே கல் கைஸ், அதை இரும்புன்னு கூட சொல்ல முடியாது, அது இரும்பா கல்லானே எனக்கு தெரியல, அந்தளவு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதெல்லாம் தொடர பாக்கியம் நம்ம கிடைக்குமா பாருங்க, அந்த காலத்தில் போரில் யூஸ் பண்ண பீரங்கியே நம்ம தொட்டு பார்த்துட்டோம்டா சிங்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மனசுக்குள்ளே. நானும் தொட்டுலாம் பார்த்து இதுக்குள்ளே எப்படி அந்த குண்டை போடுவோம் எப்படி நான் பின்னாடி போய் ஓட்டலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒருவேளை முன்னாடியிலே குண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா பழைய ஒரு பயங்கரமான ஒரு மராத்திய கட்டணம் ஒன்று இருந்துச்சு. இங்கே போய் பார்த்தா தான் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு, இந்த லவ்வர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஃபுல்லாக பேர் எழுதி வச்சுருக்காங்க இவங்க பேரை, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. தயவு செஞ்சு நீங்களும் ஒரு அரண்மனையோ இல்லை எதுனா ஒரு இந்த முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போனால் இந்த மாதிரி எழுதி வைக்கிறது தவிர்த்துருக்காங்க. இந்த மாதிரி எழுதி வைக்கிறது தவிட்டுக்கு கூட வியூஸ் ஆகாது, தேவையில்லாமல் இப்படி முட்டாத்தனமாக மூளை இல்லாத மாதிரி பண்ணாதீங்கன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பித்தேன் நானும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எங்கடா போகிறது அப்படின்னு பார்க்கறது, தம்பி இங்கே ஒரு சுரங்கம் இருக்குது அங்கே போக அலோடு கிடையாது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்குன்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் விட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் பார்த்தீங்கன்னா போகிறப்ப அனுமதி இல்லை அப்படின்ற போர்டெலாம் இருந்துச்சு, உள்ளே யாரும் போகக்கூடாது அனுமதி இல்லை அப்படின்லாம் போகிறது. சரி ஓகே உள்ளே போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தானே பர்மிஷன் கேட்டு தானே எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு நானும் உள்ளே நடந்து போயிட்டே இருந்தேன். ஸோ பாட்டுக்கு போயிட்டே இருந்தேங்க, ரெட் கலரில் ஏதோ ரூம் வந்துச்சு, மேலே பார்த்தா பார்க்குறப்பே பயமாக இருந்துச்சு, டே அப்படி மேலே என்ன தாண்டா இருக்குது, எதுக்குடா இதை போய் இவ்வளோ தூரத்தில் வச்சிருக்கின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் பொறுமையாக பயத்தோடையே பொறுமையாக நடக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை கைஸ், நான் மட்டும் தான் இருந்தேன், அதனால தான் ரொம்ப பொறுமையாக நடக்க ஆரம்பித்தேன். ஸோ மேலே போகணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும் இருந்தாங்க பாருங்க, இவ்வளோ பெரிய அரண்மனைக்கு ஒரே ஒரு ஸ்டாஃப் தான். அந்த அக்கா சொன்னாங்க, தம்பி இங்கே அடிக்கடி ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் சுற்றி பார்த்து கிளம்பிருப்பா தம்பி அப்படின்னாங்க. நானும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது சரபோஜி, மன்ன சரபோஜியோட மகால், இந்த இடத்துல எய்தாப்பில் கம்பி கம்பியாக இருக்குது தெரியுமா கைஸ், அது சாதாரண கம்பி கிடையாது, அது எல்லாமே கன்னு, உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு சாதாரண கம்பி மாதிரி தெரியுது. அந்த காலத்து ராஜா காலத்தில் எப்படா மாப்பில் கன்று வந்துச்சுன்னு நானும் பார்த்தீங்கன்னா வியப்பாக பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு தேவை அந்த சுரங்கத்துக்குள்ளே போகிறது மட்டும் தான், அந்த சுரங்கத்துக்குள்ளே போகணும்னா இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இந்த இடத்த சுற்றி வரப்போ தான் அந்த சுரங்கமே இருக்கும், அதுக்குள்ளே எப்படியாவது பர்மிஷன் கேட்டு இறங்கி உங்கள் எல்லாருக்கும் அந்த சுரங்கத்தை காட்டின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கப்போ பயங்கரமான சிலை, பயங்கரமான ஒரு அன்னக்கொண்டம் அப்படிலாம் இருந்துச்சு. இந்த சாமி படத்தை நல்லா பார்த்துக்கோங்க, இதை நம்ம வெளியில் போகும்போது ஒரு நோட் பண்ணுவோம், இந்த சாமி படம் இந்த ராஜாவால் கும்பிடப்பட்ட படமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சாமி படமாக இல்லை பேய் படமானு எனக்கு தெரியல, பட் பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமான ஆக்ரோஷமான சாமி மாதிரியே தான் இருந்துச்சு. நான் அதெல்லாம் பார்த்து அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட்டை பார்ப்பேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னீங்களே, அந்த காலத்தில் ராஜாலாம் யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் இருக்கும்ல கைஸ், இப்போ எப்படி கைஸ், இப்போ சாதாரணமாக வந்துட்டு ஒரு ராஜா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை நம்ம கண்ணில் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. நான் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தேன், நடந்துக்கிட்டு போகிறப்ப தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டப்பா மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே திருப்பி அதை பார்க்கலாம் அப்படின்னு திருப்பி பார்த்தேன், பார்த்தா அந்த காலத்தில் மன்னர்லாம் யூஸ் பண்ண ட்ரெஸ் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிழிஞ்சு தாங்க இருந்துச்சு, பட் பரவாயில்ல இதை வந்து கவர்மெண்ட்டை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டி பண்ணி பயங்கரமாக வந்து கண்ணாடிக்குள்ளே தான் வச்சுருந்தாங்க. பட் கீழே உள்ள பொருளையும் கண்ணாடிக்குள்ளே சேஃபாக வைக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட் கிட்ட. இந்த இடத்துல பாருங்கள் இந்த ட்ரெஸ்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பெர்ஃப்யூம்லாம் வேறு யூஸ் பண்ணியிருக்காப்பில், ஸோ அந்த
பர்ஃபியூமையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சுரங்கத்துக்கு அந்த அக்காட்ட பர்மிஷன்லாம் கேட்டு, தம்பி சீக்கிரம் வந்து ரொம்ப உள்ளே போகாத, டேஞ்சராக அப்படின்னாங்க. நானும் என்ன சும்மா வந்து பிளா போடுறாங்க அப்படின்னு நானும் அந்த சுரங்கத்துக்குள்ளே போ ட்ரை பண்ணேன். ஸோ உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கேயும் முட்டாத்தனமாக வந்து நிறைய பேர் எழுதி வச்சுருந்தாங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எது க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அப்படியே கீழே பார்த்தா உடஞ்சி கிடஞ்சிருந்துச்சு, இதுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க போல். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அந்த அக்கா உள்ளே இறங்கக்கூடாது, நாங்கள் சரி உள்ளே இறங்கி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நானும் இறங்கினேன். ஸோ கைஸ் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா அந்த என்னால் மூச்சே விட முடியல, ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, அதுவே ஒரு தனி பயம். ஸோ நானும் கீழே இறங்கிக்கிட்டே இருந்தால் அந்த சுரங்கம் போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், இதுவரையும் இறங்கி கிரிக்க வச்சுருந்தாங்க, பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரங்கம் ஃபுல்லாகவே இருட்டாயிருச்சு. நானும் சவுண்ட்லாம் விட்டு போட்டால் அவ்வளோ எக்கோ கேட்குது, இதுக்கு மேலே ஃபுல்லாக இருட்டு தான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சவுண்டு, ஏதோ வந்து குர 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 குரன்னு ஏதோ ஒரு சவுண்டு கைஸ். என்ன சவுண்ட்னு தெரில, அது பூச்சி சவுண்டாக என்ன சவுண்ட் தெரில, பட் ஆனால் ரொம்ப எமோஷனமாக இருந்துச்சு. நானும் பார்த்தீங்கன்னா மேலே வேகமாக ஏறிட்டேன், மேலே ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் உடஞ்சிருந்துச்சு, ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிச்சிருச்சு எனக்கே பயத்தில். நானும் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த இடத்துல வெளியே வந்துட்டேன், ஏன்னா அதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்கே கூடாதுற மாப்பிள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அக்கா கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போகிறோம், உள்ளே போயிட்டு அது வேற வந்து பயங்கரமாக நடந்த வேறு சொல்கிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று ஆயிடுச்சுன்னா யாரும் அந்த இடத்துல கத்தனை கூட வரதுக்கு ஆளே கிடையாது. அதனால நான் பாட்டுக்கு வந்து வெளியே வந்துட்டேன், வெளியே வந்துட்டு அந்த அக்காக்கு டாட்டா கட்டிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மாலாக இருந்துச்சு, நான் இறங்கி வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனையில், நீங்கள் தஞ்சாவூர் அரண்மனைன்னு போட்டதே கூகுள் மேப்பில் வரும். ஸோ கைஸ் இந்த ஒரு பெயிண்டிங்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருப்பீங்க, எங்கன்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்து போக ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் என் பைக் இருந்துச்சு, பைக்கில் ஏறி நானும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கைஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் சேனல், இதில் நான் இனிமேல் விளாக் போடுறதா மனசில் நினச்சிருக்கேன். எந்த அளவு இது வந்து செட் ஆக போகுது அப்படின்றது தெரியல, பட் நான் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய விளாக்ஸாக போட போகிறேன். இந்த ஃப்ரீ ஃபயர் என்னால் எனக்கு பிடிக்கவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னால் நம்பவும் முடியல. இந்த ஃப்ரீ ஃபயரை பேன் பண்ணுவாங்களா பேன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து எதுனா நான் வந்து ஒரு யூடியூபர், ஸோ ப்ரோ நான் வந்து கேமர்னு சொல்லுவேன், என்னை யூடியூபர்னு சொல்லுவேன். அதனால உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன், டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் தட்டி விட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களை போய் பாருங்கள். இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல விரும்பல, ஏன்னா எனக்கே பல தினமும் டிப்ரெஷனாக இருக்குது இந்த ஃப்ரீ ஃபயர் நினச்சி நினச்சி தினமும் டிப்ரெஷனாக இருக்குது. விளையாடுற உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் ஒரு கேம், பட் எங்களுக்கு அதுதான் ஒரு லைஃபாக இருந்துச்சு, பிகாஸ் நாங்கள் யூடியூபர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாம் கட்ட நிலைமையில் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரியல. ஒன்று பேன் ஆகும் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, போய் தொலைது மயிறு நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்ப்போம். அப்படி இல்லை இப்படியே வந்து ஒழுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து அது உண்மையிலே செட் ஆகாத விஷயம். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா விளாகில் இறங்கிட்டேன். ஸோ உண்மையிலே நான் போடுற விளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே தடவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரே தடவை ப்ரோ நீ விளாக் பண்ணு ப்ரோ அப்படின்ட்டு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் உங்களால், வேறு எதுவுமே நான் தேவைப்படல. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், இதாங்க எங்கள் வீட்டோட பார்க்கிங் அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்து இறங்கிட்டேன், என்ன மோட்டிவேட் பண்ணுற வகையை ஒரே ஒரு தடவை நீ பண்ணு ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள், அதுதாங்க எங்கள் வீடு. ஸோ ஓகே ஐஸ் அண்டில் பாய் ஸ்ரீஜிப் சிங்கம் டாடா பாய்ஸ்.